ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் தன் கட்சி ஆரம்பித்தா தன் தொண்டர்களாக மாற்றுவதற்கு விஜய் முயற்சித்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரஜினி ரசிகர்கள் அந்த அளவுக்கு இறங்கி போயிடுவாங்களாங்கிறது தெரியல, போக போக தான் தெரியும். அதான் முதலே சொன்னேன், இது வந்து வெற்றி விழா இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ட்ரெயில் ஷோ தான் நடத்தியிருக்கிறாரு. ஒன்று மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த் வந்து ஒரு மலை, அவர் எங்கேயோ இருக்கிறார். ரஜினிகாந்த் மேலே வந்து அவர் தனிப்பட்ட முறையிலையோ அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலையோ நான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தா ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதர் இன்றைக்கி எங்கேயோ நிற்கிறார். 70 வயசில் இன்றைக்கி 500 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, 1000 கோடிக்கு மேலே அவருடைய படம் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. அவரோடைய மோதுறது முதல்ல ரஜினி விஜய்ங்கிற அந்த ஒப்பீடே வந்து மிகப்பெரிய தவறு. அது ரஜினிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய இழுக்கு. என்னுடைய விருப்பம் என்னென்னா, ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விருப்பம் என்னென்னா, தயவுசெய்து இதோட ரஜினியோட விஜயை கனெக்ட் பண்ணி தயவுசெய்து பேசாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலான என்னுடைய கருத்து. இப்போ சினிமாவில் இருக்கார், சினிமாவில் இருக்கிற முன்னோடி யார், ரஜினிகாந்த். அவருடைய இடத்தை அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக முடியாது, ஏன்னா அவருடைய சாதனைங்கிறது பெரிய சாதனை. பல ரெக்கார்டு பிரேக் பண்ணி நிற்கிறார் இன்னைக்கு. அவருடைய உயரத்தை தொடர்றதுக்கு ஒன்று 30-40 வருஷம் ஆகும் விஜய்க்கு. சார், இது இப்போ விஜய் வந்து சக்சஸ் மீட் வச்சார் லியோ படத்துக்கு, நிறைய விஷயம் பேசினாரு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்னென்ன நடந்திருக்கு? அதாவது விஜய் சக்ஸஸ் மீட், லியோ சக்ஸஸ் மீட்டுங்கிறத காட்டிலும் அது விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்குண்டான ஒரு ட்ரெயில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது பலருக்கு வந்து அங்கே கதைக்கு விடை சொல்லியிருக்கிறாரு. காக்கா குருவி கதைக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆர் ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கிறாரு. ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கிறாரு. அது பின்னாடி அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது அந்த ரசிகர்கள் தேவைப்படுவாங்க, ரொம்ப நுணுக்கமாக இந்த விஷயத்தில் விஜய் பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்குறதா இருக்குது. ரெண்டாவது, இந்த லியோ சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறது ஏன் இப்போ வச்சாங்கிறது ஒரு எல்லோருக்கும் ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதாவது ஏன் திடீர்னு ஏன் வைக்கணும், இப்போ அது அவசர அவசரமாக வைக்கணும் அப்படின்னு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. அவர் இந்த ஷூட்டிங்காக பேங்காங் போகிறாரு, அதுக்குள்ளேயும் இந்த சக்ஸஸ் மீட் முடிச்சிடணும், வர்றதுக்கு ஒரு 1 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாலும் கூட ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் தொய்வடைந்து போயிருந்தாங்க. படத்தினுடைய அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருந்தது, அந்த ஓப்பனிங் கொஞ்சம் பெருசாக இல்லாமல் இருந்ததுங்கிறதுனால அது அவர்களை திருப்திப்படுத்தணுங்கிற மாதிரி தான். அப்படி பார்த்தா கூட அந்த ரசிகர்களை யாரையும் கூப்பிடலையே, மன்ற நிர்வாகிகளை தானே கூப்பிட்டுருக்கிறாரு. அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எது எப்படியோ தன்னுடைய அரசியலுக்கு இது ஒரு ட்ரெயிலாக பார்த்துருக்கிறாருன்றது தான் முதல் கட்டமாக நமக்கு தெரிய வருது பார்க்குறதுல. ஓகே சார், அப்போது அதில் வந்து ரஜினி ஃபேன்ஸு நிறைய பேர் விஜய்க்கு எதிராக இருந்த ஒரு கண்ணோட்டம் இருந்தது ரிலீஸுக்கு அப்புறம், நிறைய விமர்சனம், அதாவது படத்தை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு அது ஒரு காரணம்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துகிற மாதிரி விஜய் பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் ரஜினி ரசிகர்கள் மேலே இருந்த அந்த கோபத்தை தணிச்சிருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். இதில் வந்து நம்ம நுட்பம் பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா, ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் தன் கட்சி ஆரம்பித்தா தன் தொண்டர்களாக மாற்றுவதற்கு விஜய் முயற்சித்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரஜினி ரசிகர்கள் அந்த அளவுக்கு இறங்கி போயிடுவாங்களாங்கிறது தெரியல, போக போக தான் தெரியும். அது ஒரு வெற்றி விழானா அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, இவ்வளோ சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க, மற்றபடி அந்த மாதிரி தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்களை பெருமையாக பேசுறதுக்கும் விஜய் அவர்கள் தமிழில் இந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறவங்க தான் நிகழ்ச்சியை நடத்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதான் முதலே சொன்னேன், இது வந்து வெற்றி விழா இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ட்ரெயில் ஷோ தான் நடத்தியிருக்கிறாரு. அதில் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. ஒரு குழந்தைய ஓட வச்சு, அந்த குழந்தைய நினச்சா வீட்டில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கக்கூடாதா? அந்த குழந்தை ஓடி வருது, உடனே இவர் ஓடி போகிறாரு, கட்டி பிடிச்சி தூக்குறாரு, முத்தம் கொஞ்சிறாரு. ஏன் அந்த குழந்தை அவர் கூட நடித்த குழந்த, அவரோட அடுத்த நாள் காலையில் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வீட்டில் போய் பார்க்க முடியாதா? அந்த ஸ்டேஜில் தான் அந்த பொண்ணு அப்படியே இதை காணாத பார்க்காத ஓடி வந்த மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி கதறது, இது எல்லாமே பார்க்குறப்போ ஒரு ட்ராமாட்டிக்காக தான் இருக்குது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் தான் இது அப்படிங்கும் போது, இது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலையாக தான் இது ஒரு ட்ரெயிலாக தான் எடுத்திருக்கிறார் இது. ஓகே சார், அதில் பேசுகிற விஷயத்தில் வந்து ரஜினி அவர்களை நம்மளால் ஜெயிக்க முடியல, நீங்கள் இறங்கி போயிட்டார் விஜய், ஏன்னா இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தனக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம மோதணும், ஜெயிக்கவே முடியாதவங்க தான் மோதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதை பார்க்குறப்ப என்ன தோணும் சார்? இல்லை, ரஜினிகிட்ட இறங்கி போயிட்டு வரான்னு இல்லை, ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறார் விஜய் ஃபஸ்ட்டு.
ரெண்டாவது ரஜினி ரசிகர் ஆல்ரெடி அரசியலுக்கு தயாராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறார் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லி அதுக்காக மன்ற நிர்வாகிகள்லாம் கட்சியில் இறங்கி மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக, நகர வாரியாக, பகுதி வாரியாக பிரித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள். அப்போ அவங்க வந்து ஒரு ஃபுல் ட்ரெயினடாக இருக்காங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரெயினடான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் தம் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அகெயின்ஸ்டாக மாறிடக்கூடாது அப்படின்னு அவங்களையும் தன் பக்கம் கூட்டு வரணும்னு நினச்சி தான் இந்த அதில் இறங்கி போல தன் பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுருக்கிறாருங்கிறத தான் இப்போ முதல்கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டிங்க, அதாவது என்ன கேட்டீங்க, மேலே ரைட், தன்னோட பெரிய அது வந்து தனக்கு மேலே உள்ள ஆட்கள்கிட்ட தான் மோதணும், அதுதான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒன்று மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த் வந்து ஒரு மலை, அவர் எங்கேயோ இருக்கிறார். ரஜினிகாந்த் மேலே வந்து அவர் தனிப்பட்ட முறையிலையோ அவர் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலையோ நான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தா ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதர் இன்றைக்கி எங்கேயோ நிற்கிறார். இன்றைக்கி வந்து உலகம் தாண்டி நிற்கிறார்னு தான் சொல்லணும். சைனாவில் ஒரு படம் ஓடுது, ஜப்பானில் ஓடுது, மலேசியாவில் வெறித்தனமாக ரசிகர்கள் இருக்காங்க. மலேசியாவில் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஓடி வந்து ரஜினிகாந்தை பார்த்து அவருடைய டைலாகை பேசி கை கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் பல இடங்கள் அந்த செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த விஷுவலே பார்த்துருப்பீங்க. அப்படி உலகம் முழுக்க பரவி கிடக்குது ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள். அதாவது பாஷை மொழி தெரியாதவங்க கூட ரஜினியை ரசிக்கிறான். ஏன்னா அவருடைய அந்த ஸ்டைல் அந்த அது வந்து அவங்களை இழுக்குது. அவர் உயரம் என்ன, இன்றைக்கி 70 வயசுலேயே இன்றைக்கி 500 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, 1000 கோடிக்கு மேலே அவருடைய படம் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. அவரோடைய மோதுறது முதல்ல ரஜினி விஜய்ங்கிற அந்த ஒப்பீடே வந்து மிகப்பெரிய தவறு. அது ரஜினிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய இழுக்கு. நான் என்னுடைய விருப்பம் என்னென்னா, ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விருப்பம் என்னென்னா, தயவுசெய்து இதோட ரஜினியோட விஜயை கனெக்ட் பண்ணி தயவுசெய்து பேசாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலான என்னுடைய கருத்து. பெரிய பெரிய அதாவது சன் பிக்சரே வந்து அந்த ஸ்டேஜில் ஜெயிலர் ஆடையிலும் சொல்லி இவர் தாங்க சூப்பர் ஸ்டார், இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு விஜய் வந்து காரணமாக இருந்தார் அப்படின்னு நினைக்கலாமா? ஏன்னா ஜெயிலர் வெற்றிக்கு விஜயும் காரணம்னு சொல்கிறாங்க, ரசிகர்களை தூண்டி விட்டார் அப்படின்னு. இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது. அது ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக சில நேரங்களில் ஏதாவது ஒரு டெம்ப்ட் தேவைப்படும். அதுக்கு மாதிரி அந்த பட நிறுவனங்கள் செஞ்சாங்களா இல்லை, இதுக்கு பிறகு ரஜினி அவர் ஒத்துக்கிட்டாராங்கிறதே முதல்ல சந்தேகமாக இருக்கு. இல்லை, அவருக்கு தெரியாமல் ஒரு எதர்ச்சியாக பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த பட நிறுவனங்களோ சம்மந்தப்பட்ட அந்த குரூவோ செஞ்சுருக்கலாமே ஒழிய இது வந்து திட்டமிட்டு செஞ்சப்பட்டதாக தெரியல எனக்கு. விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அப்படின்னு எல்லார் படத்தையும் சொல்லியிருக்காரு. இதை வந்து அன்னைக்கே பண்ணியிருந்தா இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காது. வாரிசுங்கிற ஒரு மேடையில் தானே இந்த ஒரு இதுவே பத்திக்குச்சு. இல்லை, அது பண்ணியிருக்கலாமே அப்படின்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப மும்புறமாக இருக்கிறார். இப்போ அவங்க இப்போ வந்து விஜய் ரஜினி ரசிகர்கள் தேவைப்படுது, அதுக்காக பண்ணுறாரு, அதுக்காக இப்போ பண்ணியிருக்கிறார் ஒழிய அந்த நேரத்தில் அந்த படம் ஓடுறதுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ ரெண்டு விதமான பார்வையில் சொல்கிறாங்க. விஜய் வந்து தன்னோட அப்பா, அதாவது ஒரு அப்பா மாதிரி வரணும்னு ஒரு பையன் ஆசைப்படக்கூடாதா, அந்த மாதிரி சட்டை போட்டுக்கலாமா, அது செட் ஆகுதோ இல்லையோ அந்த மாதிரி பண்ண ஆசைப்படுவாங்கல்ல அப்படின்னு, ஆனாலும் தன்னை அவர் அப்பாவாக ஆக முடியாது அவனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து யாரும் சொல்லியிருக்காரு? இது வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் பேசுகிறாங்க இல்லை ரஜினியை சொல்லியிருக்காங்க, யாரும் சொல்லியிருக்காங்க? இது அவர் ஒன்றும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, அப்போ நம்ம சினிமாவில் இருந்தால் அதை எடுத்துக்கணும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அரசியலில் யார் அப்பா, அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் அப்பாவாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த சட்டையை அவர் போடணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அப்போ ஒன்றும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, வெளிப்படையாக அவர் அரசியல் வரலை. அப்படி போது இப்போ சினிமாவில் இருக்கார், சினிமாவில் இருக்கு ஒரு முன்னோடி யார், ரஜினிகாந்த். அவர் அவருடைய இடத்தை அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அதை எடுத்துக்கணும். பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவருடைய சாதனைங்கிறது பெரிய சாதனை, பல ரெக்கார்ட் பிரேக் பண்ணி நிற்கிறார் இன்றைக்கி. அவருடைய உயரத்தை தொடர்றதுக்கு ஒன்று 30-40 வருஷம் ஆகும் விஜய்க்கு, அது கண்டிப்பாக அவருடைய உயரத்தை எட்ட முடியாது. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் இல்லைங்கிறத பற்றி நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை இந்த வயசில் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அது நம்ம அதை வந்து நம்ம லேசாக இட போட்டுற முடியாது. இன்றைக்கி விஜய்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் கூட்டம் இருக்குது. விஜயினுடைய படத்தினுடைய அப்டேட் கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவ்வளோ குறைவாக எடுத்துக்கிற முடியாது. ஆனால் ரஜினியினுடைய இடத்தை விஜய் அடைய முடியாது, ரொம்ப நாள் இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது. ஓகே சார், இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம், இந்த வெற்றி விழா, இது வெற்றிங்கிறத எந்த அளவு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க சார்? லியோங்கிறது எந்த அளவு வெற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, லியோவுடைய வெற்றி வந்து கலெக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா படம் வெற்றி, நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு படம். ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல இடங்களில்
அது நல்லா புக்கிங் ஆயிடுச்சு. அதனால் அட்வான்ஸ் புக்கிங்கில் அந்த படம் பெருசாக போயிடுச்சு. ரெண்டாவது, ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு விஜயினுடைய படத்துக்கு தாண்டி இதுவரைக்கும் வந்த படங்கள்லேயே இந்த விஜயினுடைய இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால் அது படம் எப்படியோ, படத்தினுடைய கதை எப்படியோ, படத்தை பற்றின விமர்சனங்கள் எப்படியோ, கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான் அது. ஸோ எல்லா படத்தோட வெற்றியும் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் இந்த படத்தோட வெற்றியும் நிறைய மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, கலெக்ஷன் எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து இது கலெக்ஷனை பற்றி பேசணுங்கிற அவசியம் வந்து வருது அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீமுக்கு. அந்த சக்ஸஸ் மீட்டில் லோகேஷ் கனகா சொல்கிறாரு அந்த நம்பர்ஸ் போய் கிடையாது, இந்த மாதிரி பகிரமாக சொல்கிற அளவுக்கு விமர்சிக்கப்பட்டுச்சது. அது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த படத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஹைப். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரிலீஸில் ஒரு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி ட்ரெயில் வந்த பிறகு ஒரு பிரச்சனை, இந்த காக்கா குருவி கதை, இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த படத்துக்கு திட்டமிட்டு அதை ஒரு டெம்ப்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து ஒரு படம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தேட்டரில் போகிறப்ப ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் சுமார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அந்த ரசிகர்களே வந்த பிறகு அதுக்கு உண்டான விளக்கத்தை இவங்க கொடுக்க வேண்டியதாகி போச்சு. அதுதான் அவங்க காரணமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதில் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு, பட் ஆனால் சொன்னபடி வந்து முதல் 10 நிமிடத்தை மிஸ் பண்ணாதீங்க, இல்லை கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கும், இன்டர்வல் அப்படி இருக்கும், அவங்க சொன்ன விஷயம் எதுவுமே வந்து படத்தில் நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை கொடுத்துருச்சா, இல்லை வந்து நிறைய பேருக்கு கதை புரியல, அதாவது ரிலீஸுக்கு அப்புறம் இதான் கதை இதுதான் நான் சொல்ல வந்ததுன்னு லோகேஷ் பேட்டி கொடுத்துட்ருக்கேன், இது இது இந்த முரண்பாடை எப்படி பார்க்குறேன்? இல்லை இது முரண்பாடே கிடையாது. அவர் படத்தை முதல்ல ப்ரொமோட் பண்ணுறதுக்காக முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் நினச்சதை எடுத்துட்டாரு, போட்டு பார்க்குறாங்க. இவர் சொன்னதுக்கும் அந்த படத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கிறாங்க, விஜய் ரசிகர்களே கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. அதான் பார்க்கணும், அவர் ப்ரொமோஷனுக்காக பேசியிருக்காரு முன்னாடி பேசினது, அது வந்த பிறகு பார்க்குறாங்க அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது, அவ்வளோதான், அதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு எந்த ஒரு டேரக்டரும் இந்த மாதிரி சொன்னதில்லை, இதாங்க இதுக்குள்ளே இருக்குது, நான் இது பண்ணியிருக்கேன், இது பொய், இது இது புதுசாக இருக்குது, இது எப்படி? அது அது விமர்சனங்கள் வந்துருச்சுல, தொடர்ந்து விமர்சனங்கள் வருது படத்தில் வந்து கலெக்ஷன் இல்லைன்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க, படம் சுத்தமாக அவுட்டுன்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக வந்துருச்சு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வைக்காமல் இருந்தால் லோகேஷ் அடுத்த படத்துக்கு போயிருப்பார், இந்த படத்தை பற்றி பேசியிருக்கவே மாட்டார். இந்த படத்துக்கு ரஜினி விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும், விஜய் ரசிகர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், இல்லைன்னா சோசியல் மீடியா போட்டு லோகேஷை கிளியிலும் கிழிச்சிருவானுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சொல்லிட்டார் அவர், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை லோகேஷுக்கும் அவருக்கும் ஏதோ சண்டை அப்படி இப்படின்லாம் நிறைய சொன்னாங்களே, ஆனால் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் ஒன்றாயிட்டாங்க, அதை பற்றி அது வதந்தி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை.